அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். மைத்ர முகூர்த்தம். மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது எதற்காக இது ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கடன் பிரச்சனையால அவதிப்படுறவங்க, கடன் தொல்லை தீரவே மாட்டேங்குது. அது எந்த விதமான கடனாக இருந்தாலும் சரி, வீட்டு லோனு அல்லது வண்டி லோனு, காரு லோனு அல்லது வேற ஏதாவது கடன், தனிநபர்கிட்ட வாங்கியிருக்கக்கூடிய கடன் அல்லது தங்க நகை அடமானம் வச்சிருக்கலாம், இந்த மாதிரி எந்த கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடனுக்கு வட்டி மட்டும் கட்டிகிட்டே இருக்கீங்க, கடனை அடைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா இந்த மைத்ர முகூர்த்தத்தை பயன்படுத்தலாம். இதனால் வரை நமது சேனலில் இதை பற்றி நான் பேசலை. காரணம் என்னென்னு சொன்னால், சோதனை அடிப்படையில் இதை கடந்த ஒரு 3 மாதமாக சோதனை செய்து பார்த்துட்டு இப்போ தான் இதை பற்றி நம்ம சேனலில் பேசுகிறேன். இனி நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதத்திலும் மைத்ர முகூர்த்தத்தை பற்றி அறிவிப்புகள் உங்களுக்கு முன்கூட்டியே அளிக்கப்படும். இந்த மைத்ர முகூர்த்தத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அந்த கடனில் அசலில் ஒரு பகுதியை, ஏதாவது ஒரு சிறு தொகையை அசலில் கொடுக்கணும். இது வந்து தனிநபர்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி, பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சரி, அசலில் ஒரு பகுதி கட்டணும். சமயம் அசலில் ஒரு பகுதி வாங்க மாட்டாங்க, மொத்தமாக தான் வேணுங்கிறாங்க. அல்லது பேங்க்கில் ஒரு பகுதி மட்டும் கட்ட முடியாது, அல்லது மைத்ர முகூர்த்த நாளில் கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த கடனில் ஒரு சிறு தொகையை எடுத்து, அந்த அசல் தொகையில் ஒரு சிறு தொகையை அந்த அசலுக்காக உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து வச்சிடணும். அதை நீங்கள் எடுக்கவே கூடாது. இந்த பணம் இந்த கடனை அடைக்கிறதுக்கு அப்படின்னு வைராகியத்தோட ஒரு முடிவு பண்ணி இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தொகையை ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி கூட வைங்க, அல்லது பீரோக்குள்ள எடுத்து வைங்க. பூஜைகளை வைக்க வேண்டாம். பலர் பூஜைகளை வைக்கலாமான்னு கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. அதை எடுத்து பீரோவில் ஒரு இடத்துல அதுக்குன்னு ஒதுக்கி இந்த பணம் இந்த கடனுக்கு தான் எடுத்து வைங்க. அப்படி அந்த நேரத்தில் எடுத்து வச்சிங்கன்னா விரைவில் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் உங்களை வந்து சேரும். சரியாக பயன்படுத்த வேண்டும், சரிங்களா? 28/1/2023 சனிக்கிழமை மைத்ர முகூர்த்தம் வருது. எத்தனை மணிக்கு? காலையில் 11:39 1:27 வரைக்கும் மைத்ர முகூர்த்த நேரமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் உங்கள் கடனில் அசல் தொகையில் ஒரு பகுதியை நீங்கள் தர வேண்டும் அல்லது எடுத்து வைக்க வேண்டும். 28/1/2023 சனிக்கிழமை காலையில் 11:39 மாதவிலக்கு நேரத்தில் இப்படி எடுத்து வைக்கலாமான்னு ஒரு கேள்வி என்னோட சகோதரிகளுக்கு கண்டிப்பாக வரும், கமெண்ட் பாக்ஸில் கேட்பீங்க. அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம், எடுத்து வைங்க. எந்த தவறும் கிடையாது, இதுக்கு எந்த தீட்டும் பார்க்க வேண்டியது கிடையாது. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க, பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து ஆன்மீக தகவல் உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டே இருக்கு. வருகின்ற மகா சிவராத்திரி 18/2/2023 4 ஜாமமும் சிவபூஜை எவ்வாறு செய்வது, 4 ஜாமமும் என்ன மந்திரம் சொல்வது, 4 ஜாமமும் சிவனின் நினைவாக எப்படி சிவத்தியானம் பண்ணுவது, இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க போகிறோம். இந்த குழுவுக்கு சேருவதற்கு சேவை கட்டணம் உண்டு. இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் பூஜிக்கப்பட்ட 5 முக ருத்ராட்சம் மற்றும் மகாவசிய விபூதி பிரசாதமாக அளிக்கப்படும். இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99/42/9/22/400 தொடர்பு கொள்ளுங்க, பதிவு கட்டண விவரத்தை தருவார்கள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.